ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒயர் ஷார்க் உடைய பார்ட் 1, அதாவது சில இன்ஸ்டாலேஷன் செட்டப் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒயர் ஷார்க்கை வந்து நான் வந்து லினக்ஸில், அதாவது ஜியூஐ, ஸோ லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாட்டு இருந்தேன். லினக்ஸில் வந்து கமெண்ட் லைன் இருக்குது, இந்த டி ஷார்க்கு, டிசிபி டம்ப்பு, ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் நான் கவர் பண்ண வீடியோஸில். ஸோ அதனால் ஜியூஐ மோடை வந்து விண்டோஸ்லேயே கட்டலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒயர் ஷார்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ஒயர் ஷார்க்குன்னு கூகுள் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரும். ஸோ ஒயர் ஷார்க் .org டவுன்லோட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64-bit இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 32-bit இருந்துச்சுன்னா 32-bit டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து 64-bit டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து டி ஷார்க் வந்து இருக்குது கமெண்ட் லைனு. ஸோ அது நீங்கள் வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டால் பண்ணாமலேயே விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளக்இன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ளக்இன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் டூல்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எடிட் கேப், டெக்ஸ்ட் டு கேப், மர்ஜ் கேப், ரீஆர்டர் கேப், ஸோ இந்த மாதிரி மைனர் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் என்னத்துக்குன்னா, இப்போ எப்போவுமே நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோன்னா அது வந்து .pcap ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து .txt இருக்கும், PDF ஃபைல் வந்து .pdf எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேக்கெட் கேப்சர் ஃபைல்ஸ் எல்லாம் .pcap அப்படிங்கிற ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் வந்து ப்ராசஸ் பண்ணி சப்போஸ் நம்ம எடிட் பண்ணோன்னா எடிட் கேப் யூஸ் பண்ணலாம். மர்ஜ் கேப்னா ஒரு 2 pcap ஃபைல் இருக்குது, இது எப்படி மர்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரீஆர்டர் கேப் வந்து பேஸ்ட் ஆன் டைம் ஸ்டாம்பில் வந்து சார்ட்டிங் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டீஃபால்ட்டை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லேயே சீலேயே இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் என்பி கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணலன்னா உங்களால் லைவாக பேக்கெட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியாது. இது இல்லாமலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சப்போஸ் இது நீங்கள் செக் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் வெறும் pcap ஃபைல்ஸை மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே கேப்சர் பண்ண ஃபைல்ஸை நம்மளால் வியூ பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் லைவ் கேப்சர் பண்ணணும்னா இந்த பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் என்பி கேப். இங்கே வந்து யூஎஸ்பி கேப் வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி நெட்ஒர்க் டிராஃபிக்கை கேப்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து யூஎஸ்பி, அதாவது ஒரு ஒரு மொபைலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மொபைலில் இருந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு வந்து யூஎஸ்பி pcap அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் வேணும்னா சப்போஸ் நீங்கள் யூஎஸ்பி அனலைஸ் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த யூஎஸ்பி கேப் அப்புறம் என்பி கேப் இன்ஸ்டால் ஆன உடனே உங்களை வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ரீபூட் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே யூஎஸ்பி கேப்பும் என்பி கேப்பும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ரீபூட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து மேனுவல் ரீபூட் அப்புறமா கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒயர் ஷார்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒயர் ஷார்க்கோடைய இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒயர் ஷார்க்கோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறீங்கன்னா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒயர் ஷார்க்கை யூஸ் பண்ணலைன்னா நான் கொஞ்சம் ஓவர்வியூ கொடுக்குறேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒயர் ஷார்க் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா பேக்கெட்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒயர் ஷார்க்கை வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டருக்கு என்னென்ன டேட்டா பேக்கெட்ஸ் வருது, என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து என்னென்ன டேட்டா பேக்கெட்ஸ் போகுது, ஸோ இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுன்னா நான் வரையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணால் மற்றவங்க பேக்கெட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. இது ஏன் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் வந்து ரவுட்டரில் வந்து ஒயர் ஷார்க் வந்து ரன் பண்ணோம். ஏன்னா ரவுட்டரில் தான் எல்லா டிவைஸஸோடைய டிராஃபிக்கும் ரவுட்டர் வழியாக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒயர் ஷார்க்கை ரவுட்டர் இன்டர்ஃபேஸில் ரன் பண்ணால் உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா பேக்கெட்ஸும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் ஒயர் ஷார்க் ரன் பண்ணிங்கன்னா வெறும் உங்களுடைய சிஸ்டம்க்கு, அப்புறம் உங்களுடைய சிஸ்டம்லேருந்து வேறு சிஸ்டம்க்கு என்ன டேட்டா போகுதோ அத்தை மட்டும் தான் பார்க்க முடியும்.
ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வயர்ஷார்க் உடையது. இன்னொன்று வந்து வயர்ஷார்க்கை வச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ண பேக்கெட்ஸை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வியூவர் மாதிரி வச்சுக்கணும். இப்போ பிடிஎஃப் ஃபைல் வியூவர் எப்படி வரும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் மட்டும் ஓமன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வயர்ஷார்க் வந்து டாட் பிகேப் இருக்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து வயர்ஷார்க்கில் ஓப்பன் பண்ணி வியூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட்ஸ் வந்து எப்போவுமே கேப்சர் பண்ணும்போது தௌசண்ட்ஸ் லட்சக்கணக்கில், ஏன் சில சமயம் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகும் நீங்கள் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கில் வந்து கேப்சர் பண்ணிங்கன்னா. ஸோ இதை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணோம். ஸோ வயர்ஷார்க்கில் வந்து எக்ஸலண்ட் ஃபில்டர் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நான் வந்து HTTP பேக்கெட்ஸை மட்டும் பார்க்கணும், இல்லைன்னா நான் DNS ரிக்வெஸ்ட், அதாவது இந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால், இந்த பர்டிகுலர் சைஸ் கொண்டிய பேக்கெட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும்னா எந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மெயின் விண்டோ. ஸோ இந்த மெயின் விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேப்சர், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்டர்ஃபேஸஸ் ஷோன் அப்படின்னு இருக்குது. ஆல் இன்டர்ஃபேஸஸ்னால் உங்கள் சிஸ்டமில் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதாவது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸை சொல்கிறேன். ஸோ என்னுடைய சிஸ்டமில் வைஃபை இன்டர்ஃபேஸ் இருக்குது, அப்புறம் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அப்புறம் லூப் பேக் ட்ராஃபிக் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து இங்கே வந்து தெரியுது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து வயர்ஷார்க் ரன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி சிக்னல், அதாவது இந்த வேவ் ஃபார்ம் காட்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் தான் டேட்டா வந்துட்டு போயிட்டுருக்கு, அதாவது பேக்கெட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லூப் பேக்லேயும் பேக்கெட்ஸ் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் வைஃபை, ஏன்னா நான் வந்து வைஃபைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணதால் என்னால் அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன பேக்கெட்ஸ் வந்து போகுதுன்னு என்னால் இன்டர்செப்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் வந்து அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே பேக்கெட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணோன்னா ரெட் கலர் பட்டன் அமுக்கும், ஸ்டாப் கேப்சரிங் பேக்கெட்ஸ் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து மெனு பார். ஸோ இங்கே வந்து நிறைய மெனுஸ் இருக்கும், இந்த ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ, கேப்சர். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மெனு பார். ஸோ இந்த மெனு பார் கிட்ட கீழே வந்து டூல் பார் இருக்குது, இந்த ஐக்கன்ஸ் எல்லாம், இந்த கிராஃபிக்கல் யூஐ எலிமெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் ஏன் செப்பரேட்டாக வச்சுருக்காங்கன்னா இதை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெனு ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் இதை வந்து செப்பரேட்டாக ஜியூஐ டூல் பார் மெனுவில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக இருக்கணும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம். ஸோ அதனால் இங்கே வந்து வச்சுருக்காங்க டூல் பாரில். ஸோ இந்த டூல் பார் கீழே பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபில்டர் டூல் பார்னு சொல்கிறான். ஸோ இது வந்து ஃபில்டர் டூல் பார் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் வந்து கம்ப்ளீட்டாக ரெட் ஆகிடுச்சு. ரெட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபில்டர் வந்து ஒரு இன்வேலிட் ஃபில்டர். ஸோ ஃபில்டர்ஸை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த ஃபில்டர் பார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது, நான் வந்து வெறும் HTTP பேக்கெட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் ஆகிடுச்சு, ஏன்னா நான் கொடுத்த ஃபில்டர் வந்து ஒரு வேலிட் ஃபில்டர், அதாவது வேலிட் சின்டாக்ஸ் இருக்கிற ஃபில்டர். ஸோ அதனால் க்ரீன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் தப்பாக ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கொடுத்துட்டீங்கன்னா ரெட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கே தெரியாது, ஓகே நம்ம வந்து ஃபில்டரில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து HTTP கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா HTTP பேக்கெட்ஸ் மட்டும் தான் தெரியும். நான் வந்து HTTP பேக்கெட்ஸை வந்து கேப்சர் பண்ணல, ஸோ அதனால் HTTP பேக்கெட்ஸ் இல்லை, ஆனால் ஆர்க் பேக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஆர்க் இந்த ஃபில்டர் பாரில் கொடுத்த உடனே ஆர்க் பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதே நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன்னா, என்டர் கொடுத்தேன்னா எல்லா பேக்கெட்ஸும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதாவது இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் வந்து இது வந்து பேக்கெட் லிஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேக்கெட் லிஸ்ட் பெயின் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியுது, ஓகே இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சம்மரி தான். இந்த சம்மரியில் என்ன இருக்கும்னா, எத்தனாவது நம்பராவது பேக்கெட், அதாவது ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து என்ன கேப்சர் பண்ணுமோ அது வந்து டாப்பில் இருக்கும், செகண்ட் பேக்கெட் என்ன கேப்சர் ஆச்சு, தேர்ட் பேக்கெட் என்ன கேப்சர் ஆச்சு, அப்புறம் எந்த டைம் ஃப்ரேமில் கேப்சர் ஆச்சு. ஃபஸ்ட்டு பேக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.00 இவ்வளோ டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக கேப்சர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட், அப்புறம் இது வந்து 2 seconds அப்புறம் கேப்சராக இருக்குது.
எங்கே பார்த்தீங்கன்னா 4 செகண்ட், 5 செகண்ட், யூஸ்வலாக இது வந்து மில்லி செகண்ட்ஸில் வந்து கேப்சர் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் பொதுவாக ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.20 மீடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சோர்ஸோடைய ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். அப்புறமா டெஸ்டினேஷன், ஸோ டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இது, ஸோ அது வந்து டெஸ்டினேஷன் காலமில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோக்கால், ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் எந்த ப்ரோட்டோக்காலுக்கு சேர்ந்த பேக்கெட் இது, HTTPயா இல்லை ERPயா DNSஆ, ஸோ அதெல்லாம் இருக்கும். அப்புறமா லென்த் காலம், இந்த லென்த் காலமில் அந்த பேக்கெட்டோடைய லென்த் என்ன. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 54 பைட்ஸ் பேக்கெட் இது, இது வந்து 82 பைட்ஸ் பேக்கெட்டு. ஸோ இதுதான், இது வந்து லென்த் இது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோ, இன்ஃபோவில் வந்து ஒரு சம்மரி, ஒரு ஓவர் வியூ இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது. ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகாலுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இன்ஃபோ காலமில் வந்து இருக்கும். ஸோ இது தான் பை டிஃபால்ட் வந்து இந்த 7 வீல்ஸ் இருக்கும். வயர்ஷார்க்கை வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஃபீல்டு வேணுமோ அதை நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் இந்த காலமில், அதை வந்து அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது வந்து பேக்கெட் லிஸ்ட் பென், ஸோ பேக்கெட் லிஸ்ட் பென் பார்த்தாச்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கெட் டீட்டெயில்ஸ் பென் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேக்கெட்டை கிளிக் பண்ணேன்னா கீழே வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் இந்த பர்டிகுலர் பேக்கெட். இப்போ நான் 6th பேக்கெட்டை கிளிக் பண்ணேன்னா இந்த பேக்கெட்டோடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் பார்க்கணுன்னா இந்த மிடில் இருக்கிற பென், அதாவது பேக்கெட் டீட்டெயில்ஸ் பென்ல வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து TCP ப்ரோட்டோக்காலில் சென்ட் பண்ணியிருக்கோம், அதோடைய TCPயோட ப்ரோட்டோக்காலில் அந்த ஃப்ரேம் ஃபார்மேட் ஃபுல்லாகவே தெரியுது நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து TCP ப்ரோட்டோக்கால் வந்து தெரியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து TCP ப்ரோட்டோக்காலை பற்றி படிச்சுட்டு வாங்க. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் TCP ப்ரோட்டோக்கால் அண்ட் UDP ப்ரோட்டோக்கால் மேலே. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள், அதாவது ஹெடர் ஃபார்மேட்டெல்லாம் எப்படி இருக்கும், TCPயோட பாடி எப்படி இருக்கும், டிரான்ஸ்மிஷன் எல்லாம் 3-way ஹேண்ட்ஷேக்கெல்லாம் எப்படி நடக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது வந்து புரியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐபி பேக்கெட், அப்புறம் ஈத்தர்நெட் பேக்கெட்டும் இருக்குது, அப்புறம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து OSI 7 லேயர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ அப்போ தான் இதனாலும் புரியும். நான் வந்து இதில் கவர் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீரிக்விசிட்டாக நான் வந்து உங்களுக்கு இப்போயே சொல்கிறேன். ஸோ இது வந்து பேக்கெட் டீட்டெயில்ஸ் பென். பேக்கெட் டீட்டெயில்ஸ் பெனில் ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டோடைய டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பைட்ஸ் பென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கீழே இருக்கிற பென் இது. ஸோ ஒரு பேக்கெட்டை வந்து பைட்ஸாக தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்ப்யூட்டர் விட்டு போதோன்னா ஒன்று வயர் வழியாக தான் போனோம், வயர் வழியாக 1s and 0s தான் போவோம். இந்த 1s and 0s வந்து யூஸ்வலாக ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் தான் இது. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக மேபி ஆஸ்கி டீகோட் ஆச்சுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கும். சப்போஸ் டீகோட் பண்ண முடியலன்னா அதை வந்து டாட் டாட் சம்மந்தமே இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது தான் வந்து பேக்கெட் பைட்ஸ் பென். அப்புறமா கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டான வியூ இருக்கும், அதாவது ரியல் டைம் டேட்டா, அதாவது எத்தனை பேக்கெட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட் வந்து 34, ட்ராப் எவ்வளோ பேக்கெட்ஸாக இருக்குது, எத்தனை பேக்கெட்ஸ் கேப்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற பார் தான் இது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸோ இப்போ வந்து மெனு பாரோடைய ஓவர்வியூ வந்து பார்க்கலாம், அதாவது ஒரு ஒரு மெனுவும் அதோடைய பர்பஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மெனு. ஸோ இந்த ஃபைல் மெனுவில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் PKF ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா PKF ஃபைல்ஸை வந்து மர்ஜ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 30-40 பேக்கெட்ஸ் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணணுன்னா ஃபைல் போய் சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் டைப் வந்து .pkf அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இதை வந்து சாம்பிள் அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பார்த்த உடனே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃபைல் வந்து இருக்குது. இதோடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா வயர்ஷார்க் கேப்சர் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதாவது .pkf ஃபைல். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வயர்ஷார்க் .pkf png ஃபைல் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸை மட்டும்தான் வயர்ஷார்க்கால்
வியூ பண்ண முடியும், அதை வந்து இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி கமெண்ட் லைன் டூல்ஸ் இருக்குது டிசிபி டம்ப்லாம், ஸோ அதை வச்சும் நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஃபைல் மெனுவில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட். ஸோ இந்த எடிட் மெனுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து தேடணும், இல்லை நெக்ஸ்ட்டு பேக்கெட் போனோம், ப்ரீவியஸ் பேக்கெட் போனோம், ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் எடிட் மெனுவில் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பேக்கெட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணோம், காப்பி பண்ணி வேறு எங்கேயோ சேவ் பண்ணோம், இல்லை வந்து கட் பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எடிட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வியூ மெனு. இந்த வியூ மெனு இங்கே பார்த்திங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வந்து மெயின் டூல் பார் பார்க்கணும், ஃபில்டர் டூல் பார் பார்க்கணும். சப்போஸ் நான் இதை அன்செக் பண்ணிட்டேன்னா இந்த ஃபில்டர் டூல் பார் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஸ்டேட்டஸ் பார் அன்செக் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து கீழே இருக்க ஸ்டேட்டஸ் பார் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இந்த டூல் பார்ஸ்லாம் வேணும்னா ஸோ அதை வந்து இங்கேருந்து வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கலரைசிங் எல்லாம் இருக்குது, கலரைஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி. கலரைஸ்னால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது பேக்கெட் டீட்டெயில்ஸ் பேனை வந்து சேஞ்ச் பண்ணணும், பேக்கெட் பைட்ஸ் பேனை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், இதோடைய கலர், அதாவது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோக்கால் வந்து வேறு கலரில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ் பேக்கெட்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ரெட் கலரில் பார்க்கணும், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் இதெல்லாம் உதவும். ஸோ அதனால் நம்ம வந்து வியூ மெனுவிலேருந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோ. கோ வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கெட்டை வந்து நீங்கள் வந்து போகலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேக்கெட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 50வது பேக்கெட்டுக்கு போகணும், இல்லைன்னா 10வது பேக்கெட் போகணும், ஆரம்பத்துக்கு போகணும், நெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கோ மெனுவை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சர். ஸோ இந்த கேப்சர் மெனு என்ன பண்ணோன்னா இந்த இதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டார்ட்டும் இங்கே இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ இதனால தான் எப்போவுமே மெனுவில் இருக்கிற ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இந்த டூல் பாரில் வந்து இருக்கும். இது வந்து டூல் பார். ஸோ கேப்சரில் என்ன இருக்கோ அதே தான் இந்த டூல் பாரில் இருக்குது, ஏன்னா நம்ம அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதனால் கேப்சர் மெனுவை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனலைஸ். ஸோ இந்த அனலைஸில் நம்ம வந்து டிஸ்பிளே ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபில்டர், இது வந்து டிஸ்பிளே, இது வந்து ஃபில்டர் பார்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து எதெல்லாம், ஸோ அதை வந்து எல்லாமே அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு தேவையான எல்லாமே இந்த மெனுவில் அடங்கியிருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு சில பேக்கெட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து இந்த மெனுவை வச்சு தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாய்ஸாக இருக்குல்ல, ஏன்னா பேக்கெட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சம்மரியை பார்க்கணும், எத்தனை பேக்கெட்ஸ் கேப்சர் இருக்குது, அதில் எத்தனை பேக்கெட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகாலில் இருக்குது, அதாவது இந்த சைஸில் இருக்குது, யாரை வந்து யாருக்கு அனுப்புனா, எங்கேருந்து நம்மளுக்கு பேக்கெட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெனுவை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டெலிஃபோனி. டெலிஃபோனில் வந்து நீங்கள் வந்து டெலிஃபோன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே வந்து VoIP கால்ஸ் இருக்குது, அதாவது வாய்ஸ் ஓவர் ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த பேக்கெட்ஸை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் டெலிஃபோன் மெனுவை வச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸ் எல்லாம் நம்மலாம் எப்படி அனலைஸ் பண்ணோம், ஸோ அதெல்லாம் இந்த மெனு பாரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒயர்லெஸ். ஸோ ஒயர்லெஸ்ஸும் செப்பரேட் தான், எப்படி டெலிஃபோனி வந்து செப்பரேட்டாக இருக்குது அதே மாதிரி ஒயர்லெஸ்ஸு செப்பரேட். ஒயர்லெஸ் வந்து ப்ளூடூத் டேட்டா வந்து எப்படி கேப்சர் பண்ணோம், அதை எப்படி அனலைஸ் பண்ணோம், ஸோ அதெல்லாம் ஒயர்லெஸ் மெனுவில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ். டூல்ஸில் வந்து ஃபயர்வால் ஏசிஎல் டூல்ஸ் இருக்குது, அப்புறம் லுவா இருக்குது. நான் லுவா பற்றி ஏற்கனவே என்மேப்பில் சொல்லியிருக்கேன். லுவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிப்டிங் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். யூஸ்வலாக இது வந்து ஃபயர்வால்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லுவாவை வச்சு நம்ம வந்து ஒரு கஸ்டம் சில நம்மளே ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி லோட் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபயர்வால் ஏசிஎல் டூல்ஸ் எல்லாம் எழுதலாம், அதாவது ஏசிஎல் என்ன ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒயர்ஷார்க்கை வச்சு நம்ம வந்து ஃபயர்வால் ரூல்ஸ் எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மெனுவை வச்சு பண்ணலாம். அப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து ஹெல்ப்.
ஸோ இந்த ஹெல்ப்பில் வந்து நீங்கள் வந்து எத்தனை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது மேனுவல் பேஜஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேன் பேஜஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து வயர் ஷார்க் யூஸ் பண்ணோம், வயர் ஷார்க் ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணோம், இங்கே நிறையா வயர் ஷார்க் கமெண்ட் லைன் டூல்ஸ் இருக்குது. அதாவது அதோடைய மேன் பேஜஸ், எடிட் கேப்போடைய மேன் பேஜ், மெர்ஜ் கேப்போடைய மேன் பேஜ். ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மேன் பேஜில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் இருக்குது, எஃப்ஏக்யூஸ் இருக்குது, டவுட் இருந்துச்சுன்னா வயர் ஷார்க்குடைய விக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஹெல்ப் மெனு. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பார்த்தாச்சு, இந்த வயர் ஷார்க் ஜிஓஐயை வந்து பிரேக் டவுன் பண்ணியாச்சு. அதாவது என்னென்ன பெயின்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ஸ் இருக்குது, மெனு பார், டூல் பார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு ஒரு மெனு பாரையும் ஒரு ஒரு வீடியோவாக நான் வந்து செப்பரேட்டாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.